ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சவுண்ட் ரெண்டா வருது இல்ல? சரி. மத்திய பாசிச பாஜக அரசு இந்த நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் விதமாக பல்வேறு சட்டங்களை இந்த ஆறாண்டு காலத்திலே இந்த நாட்டின் மக்களின் மீது திணித்ததின் விளைவாக ஆறாண்டு காலமும் இந்திய மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர்களாகவே நாம் இந்த பாஜகவுடைய அரசை பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக தற்போது இந்த பாசிச மோடி அரசு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடிய விவசாயிகளை, விவசாய பெருங்குடிகளை அவர்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு அல்லது விவசாயத்தை இந்த நாட்டை விட்டே அகற்றும் நோக்கத்தோடு கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலியாக அம்பானி அதானுடைய அடிவருடியாக வேளாண் திருத்த சட்டம் 2020 என்று ஒரு சட்டத்தை அவசர அவசரமாக நாட்டு மக்கள் எல்லாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுதான். இந்த நாட்டில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டிருக்கிறது, இந்த நாட்டிலே கொரோனா காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் நடைபயணமாக மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரயாணிகளுக்கு, இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல், இந்த அப்பாவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யாமல் அதானி அம்பானியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த வேளாண் திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே அவசர அவசரமாக நிறைவேற்றியதன் விளைவு இன்று டெல்லியிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் 30வது நாளாக ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நரேந்திர மோடி பாசிச கும்பல்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி தெரியுமா? உங்களுடைய பாசிச சக்திகளை விரட்டி அடிக்கும் நேரத்தை நோக்கி இந்திய மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நினைச்சா நரேந்திர மோடி எல்லா மாடும் முட்டாது என்று முட்டாள்தனமாக சட்டத்தை கொண்டு வந்தீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா? விவசாய பெருங்குடிகள் எழுச்சிகளை பார்த்தீர்களா? டெல்லியினுடைய கடும் குளிர், கடுமையான சூழ்நிலை, இதுவரை 25 விவசாய குடிமக்கள் அந்த குளிருக்கு தாங்காமல் செத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த குளிரையும் பொருட்படுத்தாது நரேந்திர மோடி கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் டெல்லியை விட்டு எங்கள் உடம்பு நகராது என்று முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அவர்களை ஆதரிக்கும் விதமாகத்தான் இந்த பாசிச பாஜக நரேந்திர மோடி இந்த கொடுமையான சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்றுதான் இன்று திருப்பூரிலே இந்த ஆயிரக்கணக்கான மக்களை அவர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இனிதாண்டா இருக்கு உங்களுக்கு என்ன எச்சைகளா? நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் மதத்தால் பிரித்தீர்கள், இனத்தால் பிரித்தீர்கள், மொழியால் பிரித்தீர்கள். நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக மத கலங்களில் குளிர்காய்ந்தீர்களே, சிறுபான்மை மக்கள் மீது சட்டத்தை கட்டவிழ்த்தீர்களே, விவசாயிகள் மீது சட்டத்தை ஏவி விட்டீர்களே, இன்னும் வியாபாரிகள் மீது சட்டத்தை அவுத்து விட்டீர்களே, எல்லா கொடுமைகளையும் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த நாட்டு மக்கள் உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச விலையாக இன்னைக்கு அங்க தொட்டு இங்க தொட்டு விவசாயிகளை நீங்கள் வீழ்த்தினீர்கள். ஆகவே விவசாயிகளுக்கான ஆதரவு இந்தியா முழுவதும் பெருகி வருகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பாக ஊபியிலே 10 லட்சம் விவசாயிகள் கா பஞ்சாயத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே டெல்லியை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் டெல்லியின் எல்கையில் மறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்த்தி காட்டுகிறது. நரேந்திர மோடி அவர்களே, பாசிச பாஜக கும்பல்களே, ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், பெரும்பான்மை வகிக்கிறோம். ஆகவே நாங்கள் வச்சதுதான் வரிசை, இயற்றியதுதான் சட்டம். எங்கள் சட்டத்திற்கு அனைவர் கட்டுப்பட வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க அதைத்தான் நாட்டு மக்கள் பார்க்கிறான். நீங்க அதைத்தான் விவசாயிகள் ஒரு உணர்த்தி கொண்டிருக்கிறான். ஏற்கனவே இந்த கொரோனா காலத்திற்கு முன்பு நீங்க சிறுபான்மை மக்கள் தானே, இவர்கள் சிறுபான்மை சமுதாயம் தானே, இவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து விட்டால் இவர் வீட்டுக்குள்ளே முடங்கி விடுவார்கள், இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று மனப்பால் குடித்து அமித்ஷா சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை அமல்படுத்திய போது
ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கொந்தளித்தார்கள். இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் நடுநிலை வாதங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு இந்திய மக்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இதே டெல்லியிலே ஷாஹீன் பார்க் என்ற பகுதியிலே இஸ்லாமிய பெண்கள் மட்டுமே குழுமியிருந்த 60 நாட்களை கடந்த போராட்டம் உலக அளவில் பேசப்பட்டது. இன்று அந்த போராட்டங்களையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவில் பேசுகிறான், கனடாவில் பேசுகிறான், ஐநாவில் பேசுகிறான். விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய எந்த அரசும் நல்ல அரசாக இருக்க முடியாது. ஆகவே இந்த நரேந்திர மோடியினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஊரை ஏமாத்தினியே, உலகத்தை ஏமாத்தினியே, ஒரு நாட்டை ஆள வேண்டிய பிரதமர் விதவிதமாக நாடகம் போட்டியே, டிராமா நடிச்சியே, தேசம் போட்டியே. இன்னைக்கு கூட நரேந்திர மோடி என்ன செய்யணும்? நாட்டு மக்கள் போராடுறானா இல்லையா? கடுமையான குளிர்ல சாவுறானா இல்லையா? 25 பேர் செத்துருக்கிறானே, அதுல முத்தாய்ப்பாக அந்த சிங் சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு மதகுரு தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்தார். ஏன் தெரியுமா? அந்த சீக்கிய மதகுரு ஒரு கடிதம் எழுதி வைத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். என்ன கடிதம் தெரியுமா? என்னுடைய விவசாயிகள், என்னுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள், இந்தியாவுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடியவர்கள், இந்தியாவுடைய மக்களுக்காக உணவை உற்பத்தி செய்யக்கூடிய என்னுடைய விவசாயிகள் டெல்லியில கஷ்டப்படுறான், குளிர்ல காயிறான், இதுவரைக்கும் பல விவசாயி செத்துருக்கிறான். இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒவ்வொருவரும் தானாக முன்வந்து தங்களால் இயன்றதை செய்கிறான். விளையாட்டு வீரர்கள் தாங்கள் வாங்கிய விருதை திரும்ப கொடுக்கிறான். ராணுவ அதிகாரிகள் தாங்கள் வாங்கிய மெடலை திரும்ப கொடுக்கிறான். காவல்துறை அதிகாரி ராஜினாமா செய்துவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறான். உரிமைக்காக, வாழ்வாதாரத்துக்காக, தன்னுடைய நிலைக்காக போராடக்கூடிய என்னுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்னால் எதுவும் செய்யவில்லை, என்னுடைய தற்கொலையை இந்த உலகம் பேசட்டும், விவசாயிகளுடைய போராட்டம் வெல்லட்டும் என்று தற்கொலை செய்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தாரே. நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் கல்நெஞ்சக்காரர்களே, உங்களுடைய இதயம் இருக்கிறதா இல்லையா? இதயத்துல ஈரம் இருக்கிறதா இல்லையா? தண்ணி சொருகக்கூடிய கண்கள் தானா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், மனிதனாக இருந்தால் யாராக இருந்தாலும் கொஞ்சமா இறக்க உணர்வு வேணுமாடாங்க. நம்ம நாட்டை ஆண்டு வெள்ளக்காரன் அவன் அந்நியம் சொல்றோம், வேற நாட்டுக்காரன் சொல்றோம். நாட்டை ஆண்டானா இல்லையா? இந்தியாவை ஆட்சி செய்தானா இல்லையா? அந்த வெள்ளக்கார பல சட்டங்களை அவன் ஆட்சியில் கொண்டு வந்தான். அந்த சட்டங்களுக்கு எதிராக இந்திய மக்கள்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து வெள்ளைக்காரன் பல சட்டத்தை வாபஸ் வாங்கினானே, அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து சுதந்திரத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனானே, அதை அந்த வெள்ளக்காரனை விட இந்த நரேந்திர மோடி கீழ்த்தனமானவர் இல்லையா? இந்த பாசிச பாஜக அரசு கருணையற்ற அரசு இல்லையா? என்னடா பாக்குறீங்க, என்ன பேசுறீங்க? இந்த சொந்த நாட்டு மக்கள், சொந்த நாட்டு விவசாயிகள், நரேந்திர மோடியின் வாயுக்குள் எந்த ஒரு கவல உணவு செல்கிறதோ, அமித்ஷாவின் வாயுக்குள் எந்த ஒரு கவல உணவு செல்கிறதோ, உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எந்த உணவை உண்கின்றார்களோ, அந்த உணவுக்காக உழைச்ச விவசாயி, அந்த உணவுக்காக போராடுற விவசாயி, அந்த உணவுக்காக சேத்துல கால வச்ச விவசாயி, சிந்தனை வேண்டாமா? அவர்கள் மீது கருணை வேண்டாமா? அவர்கள் மீது அக்கறை வேண்டாமா? மனித நேயத்தோடு சொந்த நாட்டு மக்களை இந்த பாஜக பாசிச அரசு அணுக வேண்டாமா? எவன்டா கேட்டான் இந்த சட்டம் வேணும்னு? இந்த விவசாயியா கேட்டானா? இந்த விவசாயியால் குரல் கொடுத்தானா? இந்த நாட்டில் ஏற்கனவே வேளாண் பொருட்களை விளைவித்து விற்பனை செய்ய பல சட்டங்கள் இருக்கா இல்லையா? நடைமுறையில் இருக்குல்ல, ஒழுங்கா தானே இருக்கு? அந்த சட்டங்களை அந்தந்த மாநில அரசுகள் சரியாகத்தானே பயன்படுத்துறாங்க? எல்லா விவசாயிகளும் வேளாண் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக விளைபொருள் விற்கிறானா இல்லையா? உண்மைதானே? எல்லா மாநிலங்களும் இருக்குங்க, விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களை வேளாண் விற்பனை ஒழுங்கு கூடங்களுமாக விற்பனை செய்வதற்கு எல்லா மாநில அரசுகளும் தனித்தனியாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வச்சிருக்கிறான். அதன் மூலமாக விவசாய பொருட்களை விற்கிறான். நம்ம நாட்டில் இருக்க நெல் கொள்முதல் செய்யறான், கொப்பரை தேங்காவை வாங்குறான். யார் வாங்குறா? மாநில அரசு வாங்குது. அதற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கிறது. விவசாயிகள் கஷ்டம் என்றால் அரசுகள் துணை நின்றது. சட்டம் இருக்குல்ல, மாநில அரசுகள் செய்யுதுல, பஞ்சாப்ல இருக்குல்ல, கர்நாடகாவில் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குல்ல. ஆனால் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் மூலமாக ஒழுங்காக விவசாய பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் அதை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற. நான் கேட்கிறேன், இப்ப இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கீல்ல, இந்த சட்டத்தை எந்த விவசாயி கேட்டான்? எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எந்த விவசாயியால் தர்ணா போராட்டம் இருந்தானே? இல்லையே. ஆனால் சொந்த விவசாயி, நான் விவசாயியா இருக்கேன், நான் விளை பொருட்களை உற்பத்தி செய்கிறேன், என்னுடைய பொருட்களை விற்பதற்கு நான் ஒரு முறையை கற்றுக்கொண்டிருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதை அரசு சரி செய்யணும், அவ்வளோதானே?
அப்படிதான் பார்க்கணும். பிரச்சனைகளை சரி செய்வதை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் தூர தள்ளிட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாக சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்களே, ஆகவே விவசாயி உட்கார்ந்திருக்கிறான், அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு மறுக்கிறான். 6 மாத உணவு பொட்டலங்களோடு விவசாயி சொல்றான், நீ என்ன நினைச்ச, விவசாயி தானே, 4 நாளைக்கு போராடுவான், 4 நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், 4 நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், தானா களைஞ்சு போயிடுவான், இப்படிதான் நீ நினைச்ச, இப்படிதான் நீ உணர்த்தின. ஆனா விவசாயி என்ன செய்தான் தெரியுமா, 6 மாதத்துக்கு தேவையான உணவு பொருட்களோடு இன்று டெல்லியை வந்து முற்றுகையிட்டு இருக்கின்றார்களே. நரேந்திர மோடிக்கு தைரியம் இருந்தால் அந்த விவசாயிகளை அப்புறப்படுத்தி காட்டட்டும் பார்க்கலாம். கொந்தளிப்பண்ட கொதிச்சு போயிருக்கிறான், கோபத்தோடு இருக்கிறான், மிகப்பெரிய பூரிப்போடு இருக்கிறான். ஏ என்னுடைய விவசாயம் அவரான், நான் விவசாயி, என்னுடைய வாழ்க்கை என்பது விவசாயத்துலதான் இருக்கு, அதை நம்பிதான் வாழ்வை நடத்த வேண்டி இருக்கு, அதுலதான் என் பொருளாதார சார்ந்த நிலை இருக்கு, அதை நீ கை வைக்கிய, அதை நீ எடுக்க பாக்கியா, அந்த சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு சட்டத்தை நீ கொண்டு வர பாப்பியா, தெளிவா இருக்கிறான் விவசாயி, தெளிவா இருக்கிறான். ஆனா நரேந்திர மோடி அரசு என்ன சொல்லுகிறது தெரியுமா, விவசாயிகளின் கேள்விக்கு பதிலளிக்காமல் விவசாயிகளோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சட்டத்தை வாபஸ் பெறாமல் நரேந்திர மோடியினுடைய பாஜக மந்திரிகள், அமைச்சரவை சகாக்கள் விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்றார்கள். போராடக்கூடியவன் பாகிஸ்தானி, போராடக்கூடியவன் சீனாக்கார, போராடக்கூடியவன் வைத்திய பயங்கரவாதி, யார் சொல்றா, நரேந்திர மோடி ஆட்சியில் அமைச்சரவையில் இருக்கிறான், இந்த அமைச்சர்கள் சொல்றான். அடே பாசிச பாஜக அமைச்சர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் கூக்குறோம், உங்களை எதிர்த்து நீதிக்காக நியாயத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக ஒரு கூட்டம் போராடும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை நீங்கள் பயங்கரவாதி என்று சொன்னால் அந்த பயங்கரவாதிகள் நாங்கள் தான். இன்ஷா அல்லாஹ் பயங்கரவாதி தான். உன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட தீவிரவாதியா, உன்னை எதிர்த்து போராடின பயங்கரவாதியா, உன்னை எதிர்த்து பேசின பாகிஸ்தான்காரன யாரா நீங்க? ஆரிய கூட்டங்களே, எந்த கணவாய் வழியாக இந்த நாட்டுக்குள் நீங்கள் நுழைந்தீர்கள், உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய கதைகள் என்ன, யாரை பார்த்து நீங்கள் அந்நியர் என்று பேசுகின்றீர்கள், யாரை பார்த்து நீங்கள் அந்நியர் என்று போராட சுட்டுகின்றீர்கள், நாங்கள் இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகிய மக்கள், நீங்க எங்களை ஒன்று கிழிக்க முடியாது. நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். நரேந்திர மோடியினுடைய பாஜக பாசிச அரசு வீழ்த்தப்படும் நாள்வரும். எந்த சர்வாதிகாரியோ நிரந்தரமாக இருந்த சரித்திரம் கிடையாது. இந்த நாடு ஹிட்லரை பார்த்து, இந்த உலகம் ஹிட்லரை பார்த்திருக்கிறது, முசோலினியை பார்த்திருக்கிறது, இடி அமீன்களை பார்த்திருக்கிறது, மிகப்பெரிய சர்வ ஆற்றல் படைத்த, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களை கொண்ட, சொந்த நாட்டு மக்களை அடிமையாக்கிய இந்த சர்வாதிகாரங்கள் எல்லாம் எப்படி ஒழிக்கப்பட்டதோ அப்படி இந்த பாசிச பாஜகவுடைய அதிகாரங்கள் மண்ணுக்குள் புதைக்கப்படும். அதற்கான போராட்டம் தான் இது. திருப்பூர்ல மட்டும் போராட்டம் நினைக்கிறீங்களா, இங்க மட்டும் ஆயிரக்கணக்கான கூடியிருக்க நினைக்கிறீங்களா, இல்ல, திருப்பூரை தாண்டி இன்று இந்தியா முழுவதும் விவசாயிகளும் விவசாயிகளுக்கு துணை நிற்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளம் கொண்டவர்களும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு சரியான பாதையை நோக்கி செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் பேசுவான். எப்ப நாள் வார்த்தை உண்டு, மக்கள்கிட்ட போய் இந்த பகுதியில கூட சொல்லுவாங்களா, நாமெல்லாம் ஹிந்து, ஹிந்து கடையில தான் சாமா வாங்கணும், ஹிந்து கடையில தான் வியாபாரம் வைக்கணும், என்னடா ஹிந்து, அரே நீ யார ஹிந்து என்று அடையாளப்படுத்துகின்றாயோ அந்த ஹிந்து என்னுடைய சகோதரன், ஹிந்து என்னுடைய சகோதரி, நாங்கள் சகோதரர்கள், மதத்தால் வேறுபட்டவர்கள், இனத்தால் தமிழர்கள், நாட்டால் இந்தியர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், ஒரு பாதிப்பு என்றால் நாங்கள் குரல் கொடுப்போம், ஒரு பாதிப்பு என்றால் அவர்கள் குரல் கொடுப்பார்கள். மதத்தை காரணம் காட்டி மனிதர்களை பிரிக்க நினைக்கக்கூடிய உங்களுடைய சால்சாபுகள் குளிதோண்டி புதைக்கப்படும். என்னடா வந்துச்சு, மதம் வியாபாரத்தை வியாபாரம் பாரு, தொழில தொழிலா பாரு, ஹிந்து கடையில சாமா வாங்கு, பதிலுக்கு நாங்க சொல்ல மாட்டோம், முஸ்லீமுடைய சாமா வாங்கினு என்ன சொல்லுவோம் தெரியுமா, எப்படி பேசுவோம் தெரியுமா, வியாபாரத்திற்கு அணுகக்கூடிய மக்களே, எந்த கடையில் தரமாக பொருள் கொடுக்கப்படுகிறதோ, எந்த கடையில் குறைந்த விலையில் பொருள் கொடுக்கப்படுகிறதோ, அவருக்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, இனம் கிடையாது, எங்கு தரம் இருக்கிறதோ அங்கே செல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்பேற்பட்ட தரமான வியாபாரிகளை நாங்கள் உருவாக்குவோம். போட்டு கடை கடையா போய் நாம யாரு, நாம என்ன, நாம யாரு, விவசாயி போராடுறானே, உத்தரப்பிரதேசம் போராடுறானே, மத்திய பிரதேசம் போராடுறானே, நான் கேட்கிறேன், இந்த காடேஸ்வரருக்கு அவர் ஹிந்து இல்லையா,
அவர் நீ சொல்லக்கூடிய ஹிந்து அவன் சேர மாட்டானா? அட நீ உண்மையான ஹிந்துவாக ஹிந்து மக்களை ஒன்று திரட்டுவதாக இருந்தால் இன்னைக்கு கேஸ் சிலிண்டரோட விலை என்ன சொல்ல முடியுமா? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 400 ரூபா கேஸ் சிலிண்டர், அதுக்கே விலை உயர்வு என்று ஊர் பூரா போராடினீங்களே, இன்னைக்கு 800 ரூபா கேஸ் சிலிண்டர் டபுள் மடங்கு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் சட்டம் சொல்லியிருக்கிறான், மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் சொல்றா, இனி வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொரு வாரமும் கேஸ் சிலிண்டருடைய விலையை புதிதாக நிர்ணயிப்போம், அப்ப 1000 ரூபாய்க்கு வரும். அதான உண்மை. அப்ப 1000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்குதானே, 900 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்குதானே, அது 900 ரூபாயை கொடுக்கறதுக்கு என் ஹிந்து சகோதரர் கஷ்டப்படுறானே, அவனுக்காக குரல் கொடுத்தியா? எப்படி நீங்க எரிவாயு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரை ஒசத்தலாம்? அது அன்றாட தேவை, சமையலுக்கு பயன்படக்கூடியது. என்னுடைய ஹிந்து சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காண்டு ரோட்டுக்கு வந்தியா, போராடினிய, குரல் கொடுத்திய, நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வச்சியா? நாங்க ஒப்பண்டா. ஏனென்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட ஹிந்து எங்களை சார்ந்தவன். யாரெல்லாம் மயக்கிறீங்க? இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு மூடர்களே, அவ்வளவு முட்டாள்களே, அவ்வளவு ஒன்று தெரியாதவர்களே. ஆட்சி அதிகாரத்திற்காக, பதவி பகட்டுக்காக மக்களை மதத்தை சொல்லி பிரித்து பல இடங்களில் கலவரங்களை உண்டு பண்ணி மக்களை மத வெறியர்களாக மாற்றிய உங்களுடைய முகமூடி திருப்பூரில் கிழிக்கப்படவில்லை. பார், மக்கள் எழுச்சியை பார், மக்கள் வெள்ளங்களை பார். ஒரு கிளை நடத்தக்கூடிய போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறான்னு சொன்னா யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையா, முஸ்லீம்களுக்கு பிரச்சனையா? இல்ல, அந்த போராடக்கூடிய விவசாயி எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, என்னுடைய உணவு தேவைக்காக அவன் பாடுபடுகின்றான், பாதிக்கப்பட்டவன், ஆகவே அவனுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் திரண்டு இருக்கின்றார்கள். இதை செய், நீங்க பேசுறீங்களே, நான் அந்த முன்னணி இந்த முன்னணி, நீ எந்த முன்னணி அவனா இருந்துட்டு போ. பெட்ரோல் விலை எனக்கு 85, சில இடங்கள்ல 87, 100 தொடப்போகுது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 60 ரூபா பெட்ரோல், எப்படி போராடுன? இன்னைக்கு மத்திய மந்திரியா இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் எல்லாம் மாட்டு வண்டியில பயணம் செய்து, சைக்கிளில பயணம் செய்து, பெட்ரோல் 60 ரூபா போயிட்டே என்று போராட்டம் பண்ணில, மக்கள்ல வந்து பேசினீல. அட, 60 ரூபா பெட்ரோலுக்கு நீங்க போராட்டம் பண்ணினா, இன்னைக்கு என்னுடைய ஹிந்து சகோதரன், என்னுடைய ஹிந்து சகோதரி, என்னுடைய சகோதர குடும்பங்கள் 85 ரூபா 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை அரசு கொள்ளையடிக்கிறது. அந்த ஹிந்து சகோதரனுக்காக பேசினியா? அந்த ஹிந்து சகோதரிக்காக பேசினியா? நீ பேச மாட்ட. அத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய சமுதாயம் எங்கள் ஹிந்து சகோதர சகோதரிக்காக குரல் கொடுக்க நாங்கள் களத்தை காம்போம். எங்களுக்கு எவ்வளவு தேவையில்லை, நாங்கள் வியாபாரத்தை வியாபாரமா பார்ப்போம், சட்டத்தை சட்டமா பார்ப்போம், பிரச்சனையை பிரச்சனையா பார்ப்போம், மனிதர்களை மனிதர்களாக மட்டும்தான் பார்ப்போம். எங்களை கற்றுக்கொடுத்த எங்களது திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் எங்கள் உத்தரவிட்டார்கள். மனிதன் பசித்திருக்க நீ மட்டும் உணவு உண்ணாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அறிவுரை, நீ மட்டும் உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் பசியோடு இருக்கும் பொழுது நீ மட்டும் உணவு உண்ணாது சொன்ன நபிகளார். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிறிஸ்தவனாக இருந்தால், ஹிந்துவாக இருந்தால், நாத்திகராக இருந்தால், சீக்கியனாக இருந்தால், யாராக வேணுமா இருந்து போட்டோ, அவனும் மனிதன் தானே, அவனுக்கும் பசிக்கும் தானே. ஜாதி மதத்தை பத்தி நீ கவலைப்படாத, மனிதனை பசி என்று வா, அவனுக்கு தேவைதானே, அவனுக்கு அநியாயம் தானே. இப்படி வழிகாட்டப்பட்ட ஒரு இறை தூதர், ஒரு மாமேதை, ஒரு மிகப்பெரிய தலைவருடைய வழிகாட்டுதலில் வந்த நாங்கள் எங்கள் ஹிந்து சகோதரர்களை அன்பால் நாங்கள் நேசிப்போம் என்று காட்டுவோம். அவர்கள் எங்கள் சகோதரர்கள், உன் சல்சாபுக்கு ஆகாது, உன்னுடைய பாச்சா பழிக்காது, உன்னுடைய பகட்டு வார்த்தையே. இன்னைக்கு நரேந்திர மோடி கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் ஹிந்து சகோதரர்கள் தான். ஏன் அவர் தெளிவா இருக்கிறான்? அரே, மதம் மதம் சாப்பாடு போடுமா? மதம் சொன்னது ஆட கொடுத்துருமா? நான் வாழ்வதற்கான வழிவகைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். மோடி செய்யல, மோடி அம்பானிக்கு செய்தார், மோடி அதானிக்கு செய்தார். விவசாயிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடி அம்பானியினுடைய பேர குழந்தையை பார்க்க செல்கிறார் என்று சொன்னால், இந்த நரேந்திர மோடியை விட கேவலப்பட்ட ஒரு பிரதமரை இந்த நாடு சந்தித்ததில்லை. எத்தனை பிரதமரை பார்த்துக்கிறோம்? சுதந்திர இந்தியாவில் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சாஸ்திரி, இப்படி மன்மோகன் சிங், எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க, இந்த நாட்டு மக்கள் மீது கவலை கொண்டாங்க, இந்த நாட்டை மேன்மேடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினாங்க. அன்னைக்கு பாஜக என்ன செஞ்சிருக்கு, நிர்மலா சீதாராமன் என்ன செஞ்சிருக்கிறார், எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கார்பரேட்டுகளை விட்டு விட்டார்களே. இவர்களை விட
பெரிய கொடுமை எது உண்டா? இந்த 6 ஆண்டு காலத்துல ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இவர்கள் உருவாக்கினார்களா? உருவாக்கல. உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விலைக்கு வித்துக்கான் சொன்னா இவன் ஆட்சியாளன? இவன் நல்ல பிரதமர? டீ யாத்திரை டீ யாத்திரை சொல்லியே, அட டீ யாத்திரை கூட புத்தி இருக்கு மேடம். கேட்க உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு என்ன சட்டம் தெரியும்? உனக்கு என்ன பொருளாதாரம் தெரியும்? பொருளாதாரம் தெரிந்திருந்தால் இந்த நாட்டை இவ்வளவு பெரிய நிலைமைக்கு தள்ளி இருப்பீர்களா? ஜிடிபி நிலைமை என்ன? கொரோனாவுக்கு முன்பாகவே 3க்கு கீழே இப்ப -33. மறக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன், எதுக்கு நாட்டுக்கு வந்தீங்க? என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? எப்படி மக்களை சந்திச்சீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஆண்டுக்கு உருவாக்குவோம். வாக்குறுதி கொடுத்தீல, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கும் சொன்ன நரேந்திர மோடி, இதுக்கு 6 ஆண்டு காலம் ஆயிருக்கு. 12 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணுமே. உருவாக்குனாரா இல்ல உருவாக்கினார் என்று பாஜகவுடைய எந்த தலைவராக எங்கிட்ட பேச முடியுமா? விவாதம் பண்ண முடியுமா? ஆனா ஊர் பூரா மேல போனது இல்ல, எல்லாருடைய விவாதத்துக்கு கூப்பிடுதே. அது புதுசா வந்து ஐபிஎஸ் அதிகாரி வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு அண்ணாமலை என்று பிஜேபி துணைத் தலைவராக இருக்கிறார். நாங்கள் விவாதத்துக்கு தயார். நரேந்திர மோடியோட சாதனைகளை பேச எங்கடா பேசுவேன்? 12 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்? நாங்கப்பல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்சத்தை போடுவோம் சொன்னிய போட்டுக்கிய? நாங்கப்பல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் பாலாறு தேனாறு ஓடும் சொன்னியே, ஓடி இருக்கா? நான் கேட்போம்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்திய நதிகளை எல்லாம் ஒன்றிணைப்போம் சொன்னீங்கல்ல, ஒன்றிணைச்சிருக்கியா? நாங்கள் கேட்போம்ல, நீ சொன்னதுல இருந்து கேட்போம், நீ பேசியதுல இருந்து கேட்போம், உன்னுடைய தேர்தல் அறிக்கையில இருந்து கேட்போம். பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல தராணி இருக்கா? தெம்பு இருக்கா? நேருக்கு நேர் பேச மக்கள் பாஜக கைகூலிகள் மேட போட்டு பேசுறியா? மக்கள்கிட்ட போய் மதத்தை பத்தி பேசுறியா? மதத்தை கொண்டு மக்களை பிரிக்க பாக்குறியா? இருக்குடா, இன்னும் சில மாதங்கள் தான் இந்த தமிழகம் ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இங்கு மதத்திற்கும் மத வேறுபாட்டிற்கும் எதிரான ஒரு தேர்தல். மக்கள் தெளிவாக இருக்கிறான். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி அலை தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் வீசிச்சு சொன்னேன். தமிழகத்தில் வீசிச்சா? உன டெபாசிட் வாங்க விடாம தமிழக மக்கள் தண்டிச்சார்களா? கண்டிப்பா. ஏன் தெரியுமா? தமிழகம் முற்போக்கான மாநிலம், அரசியல் தெளிவு பெற்ற மாநிலம். தமிழக மக்கள் அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம். தெளிவா இருக்கிறான். இது என்ன வடநாட்டுக்கார வாழக்கூடிய நாடு நினைச்சியா? அது எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா போட்டு கைதட்டக்கூடிய கூட்டம் நினைச்சியா? தமிழக மக்களை போல இந்தியாவில் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய எந்த மக்களும் இல்லை. அதனால தான் நீ இந்தியா பூரா ஜெயிச்ச, காஷ்மீர்ல கூட ஜெயிச்ச, ஆனா தமிழகத்தை ஜெயிக்க முடிஞ்சதா? அதுதான் தமிழர்களின் ஒற்றுமை, திராவிடர்களின் ஒற்றுமை, மத வெறியர்களுக்கு எதிரான ஒற்றுமை. வரக்கூடிய தேர்தலே பொருந்தும். எடப்பாடி புரியணும், எடப்பாடி தெரியணும். இந்த சட்டத்தை நரேந்திர மோடி பாசிச பாஜக அடுத்து ஆதரிக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் எடப்பாடி தான். இதை பேசுகிறார். இந்த சட்டத்தால என்ன பிரச்சனை? இந்த சட்டத்தால நான் கேட்கிறேன், இந்த சட்டத்தால் என்ன பிரச்சனை? விடுங்க எடப்பாடி, ஏற்கனவே தமிழகத்தில் கரும்பு விவசாயிகள் கார்பரேஷன் போட்ட ஒப்பந்தத்தில் கரும்பு கொள்முதல் செய்தாரா இல்லையா? அது உங்க கண்ட்ரோல் தானே இருக்கு. அந்த கரும்பு விவசாயிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் 2000 கோடி தொகை நிலுவைத் தொகை வச்சிருக்கிறானே, கொடுக்காம வச்சிருக்கிறானே. அந்த மாலைகள்கிட்ட பேசி ஏழை விவசாயிகளுக்கு 2000 கோடியை வாங்கி கொடுக்க துப்பு இல்லை எடப்பாடிக்கு. நீங்க ஆதரிக்கிறீர்களோ சட்டத்தால் என்ன கேடு கேட்கிறீர்களா? எடப்பாடி அவர்களே, நீங்க ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கீங்க. நீங்களும் உங்க கட்சியும் இந்த பாஜக சங்கு, இந்த பாஜக கூச்சா தூக்கக்கூடிய விஷயத்துல அடிமை அதிமுக என்ற பத்தத்தை வாங்கியிருக்கின்றீர்கள். கொஞ்சம் நெஞ்ச மிச்ச மீதி அதிப மரியாதை இருக்கு. அதையும் எடப்பாடி இந்த விவசாயிகளின் சேதம் காமிச்சு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை எடப்பாடிக்கு இந்த கூட்டம் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. எடப்பாடி பாஜக ஒரு கூட்டணி அமைச்சரவையில் இருந்தா, சிரோன்மணி அகாலி தளம் பஞ்சாப் ஆதரவு கட்சி இருக்கானா இல்லையா? நீங்க மந்திரி சபையில இல்ல, அவன் மந்திரி சபையில இருந்தா, மந்திரி சபையில இருந்து பெண் அமைச்சர் இருந்தா, இந்த சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது பாஜக கூட்டணியில இருந்து அந்த மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இது விவசாயிகளுக்கு எதிரான சொன்னானா இல்லையா? ஹரியானாவில் பாஜகவுக்கு எதிராக அந்த கூட்டணி கட்சி விலகுறானா இல்லையா? நீங்க மட்டும் பேசுறீங்க, உங்களுக்கு மட்டும் எங்க ஞான உதயம் வந்துச்சு?
நரேந்திர மோடியின் மீது உங்களுக்கு அச்சம் இருக்கலாம், தமிழக மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ ஒரு எழவும் அச்சம் கிடையாது. கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம், எடப்பாடி அவர்களே, நரேந்திர மோடி அவர்களே, பாஜக பாசிச சங் பரிவார் அமைப்புகளே, நீங்கள் கை வைக்க வேண்டாத இடத்தில் வைத்து விட்டீர்கள். தியான்கூட்டில் கை வச்சா என்ன செய்யும், வச்சிருக்க கூடாது, வச்சுட்டு வச்சதன் விளைவாக தேனீக்கள் என்னை ஒன்றை துரத்துகிறது. நன்றாக தெரிஞ்சுக்கோ, பாரதிய ஜனதா சங் பரிவார நரேந்திர மோடி அமைப்புகளே, விவசாயிகள் தேனீக்களை விட மோசம், விரட்டி விரட்டி கொட்டுவா, விரட்டி விரட்டி அடிப்பா. இன்னைக்கு அதனுடைய வீரியத்தை டெல்லியில பார்க்கிறேன். நரேந்திர மோடி சல்சாப்புகளை கூறாமல், வார்த்தை ஜாலங்களை கூறாமல் இந்த சட்டத்தை வாபஸ் பெற்று அந்த தேனீக்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. பாதிக்கப்படுவேன் இல்லைனா விரட்டி விரட்டி அடிப்பான். விவசாயி தெளிவாக இருக்கிறான், விவசாயி உறுதியாக இருக்கிறான், பேச்சுவார்த்தை கிடையாது. சட்டத்தை வாபஸ் வாங்கு, சட்டத்தில் அதை பின்வாங்கு, அப்போதான் நாங்கள் வாபஸ் வருவோம் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த சிறுபான்மை சமுதாயம் நிற்கும். இந்த சட்டம் வாபஸ் வரும் வரை தமிழ்நாடு தௌஹீத் போராடும். ஆதரவாக நடுநிலை மக்கள் போராடுவார்கள். துணை நிற்கும் விதமாக ஒவ்வொரு இந்தியர்களும் முன்னெடுப்பார்கள். நாட்டினுடைய முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பு பறிக்கப்பட நாங்கள் விடமாட்டோம். சதிவாரிகளையும் போராட்டம் வீழ்த்தி இருக்கிறது. போராட்டம் என்பது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அச்சப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் நரேந்திர மோடி. இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இதில் ஈகோ பார்க்காது. நம்ம நாட்டு மக்கள், நம்ம விவசாயி, நம்ம சட்டம் கொண்டு வந்தோம், அவன் போராடுறான், சரியோ தப்போ அதான் வரணும். ஒரு பிரதமர் எப்படி வரணும், சரியோ தப்போ போராடுறான். 30 நாளா இருக்கான், எத்தனை நாள் தெரியல. அவர்கள் மீது அக்கறை இருந்தால், கருணை இருந்தால், உங்கள் உள்ளத்தில் கசிவு இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் விவசாயி நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த சட்டத்தை வாபஸ் பெறுங்கள். இல்லை என்றால் போராட்டங்கள் தொடரும் தொடரும். இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹு அக்பர். என்னுடைய முடித்து முடிக்கிறேன்.